இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவரான போகார் மற்றும் அகத்திய சீடரான கொங்கனார் தவம் செய்த குகையில் தான் இருக்கும். வாங்க போகலாம். வலதுபுறம் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது உணவு கொண்டு வந்தீங்கன்னா விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக இருக்குது. சித்தர் குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மரங்கள்லாம் இருக்கும். இந்த மரங்கள்லாம் நம்மளை வரவேற்கிற மாதிரியே இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டத்துக்கு உட்பட்ட தேவாக்கவுண்டனம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. மலையேற்றத்துக்கு முன்னாடி கீழே பாறையால் செதுக்கப்பட்ட 5 தலை நாகப்பாமியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. கூடவே சூலாயுதம் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே மக்கள் இங்கே கும்பிட்டு தான் ஏறதா சொல்லியிருக்காங்க. பாம்பின் சிற்பத்தை கடந்து சிறிது தூரம் நடந்து வந்தோம்னா கொங்கனர் சித்தர் சிலை வச்சிருக்கிற இடத்தை நம்ம அடைஞ்சிடலாம். இங்கே இருக்கிற சிலை எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ உயிர்த்தன்மையாக இருக்கும். இங்கே இருக்கிற கோகையை சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆதி காலத்தில் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் நடந்திருக்கலாம், அதாவது குருகுலம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். எல்லா கோயிலையும் முதல்ல விநாயகரை வச்சிருக்கிற மாதிரி இந்த கோகையில் விநாயகரை முன்னாடி வச்சிருக்காங்க. சித்தர்கள் எப்பவுமே மலை கோகைகள் காடுகள் இது மாதிரி பகுதி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய மூலிகைகள் கிடைக்கும். ஏதாவது கலைகள் சம்பந்தமாக மூச்சு பயிற்சிகள் யோக கலைகள் பர்ம கலைகள் ஏதாவது கற்றுக்கிறதா இருந்தால் இது மாதிரி இடத்த தான் தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே தான் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் நல்லா மேம்படும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிலை யார் பார்த்தீங்கன்னா கொங்கனர் சிலை. அருகில் இருக்கிற சிலை யார் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி. சித்தர்கள்லாம் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறான்னா சித்தர்கள்னாவே சன்னியாசியாக போயிடுவாங்க, அதாவது துறவாரம் கொண்டுருவாங்க அப்படின்னு எல்லாரும் தெரியும். ஆனால் 18 சித்தர்களும் திருமணம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு உதாரணமாக கொங்கனர் அவரோட மனைவியோட சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே தமிழ் கடவுளாகிய முருகன் சிலையை வடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா சித்தர்கள்லாம் சித்தர் யாருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முருகன் தான். 18 சித்தர்களும் முருகனை வழிபட்டு தான் அவரோட சித்திகளாகட்டும் அவரோட மருந்து தயாரிக்கிறதாகட்டும் அனைத்து வேலைகளையும் ஈடுபடுவாங்க. சித்தர் கோகையில் விசேஷ நாட்கள் அதாவது அமாவாசை பௌர்ணமி சித்திரை அமாவாசை சித்திரை பௌர்ணமி மகாசிவராத்திரி தமிழர் புத்தாண்டு இது மாதிரி விசேஷ நாட்களில் மக்களெல்லாம் ஒன்று கூடி சித்தரை வழிபட்டு படையல் வச்சு கும்பிட்றதா இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து கொங்கனரோட சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொங்கனர் தவம் செய்த குகை இருக்குது. அதுக்கு மேலே நம்ம போகிறோம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா வந்து இது மாதிரி ஏரோ மார்க்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்து மேலே இருக்கிற கொங்கனர் தவம் செய்த குகைக்கு நம்ம போயிடலாம். வாங்க போகலாம். கொங்கனர் சித்தரோட பெற்றோர்கள் இரும்பி உருக்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொங்கனர் சித்தர் அவரோட தொழிலை வந்து கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. இவரை நாடி வர ரிஷிகளுக்கு சாதுகளுக்கு சித்தர்களுக்கு தேவையான உணவு வழங்குறது அதுக்கப்புறம் பணிவுடை செய்கிறது இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவரோட நற்குணத்தை பாராட்டி இவருக்கு பார்த்தீங்கன்னா ஞானமானதாக போகார் 7000 பாடல் கூறுகிறது. சிறிது தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து இரண்டு வழி பிரியும். நம்ம வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா வந்து சித்தர் கோகைக்கு நம்ம போயிடலாம். பாறைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நடந்து வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து வாங்க, ஏன்னா சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்பில் இருக்கிறது. அதனால் மெதுவாக வாங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொங்கனர் தவம் செய்த குகையில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விசேஷ நாட்களில் வந்து மக்கள்லாம் ஒன்று கூடி படையல் வச்சு கொங்கனை வழிபடுறதா வந்து இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நடந்து வரதா இருந்தால் பார்த்து நடந்தவங்க, ஏன்னா வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. வயசானவங்க இல்லை குழந்தைங்க வரதா இருந்தால் பார்த்து ஜாக்கிரதையை கூட்டுவாங்க, ஏன்னா வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாங்க உள்ள போலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிலையை வச்சு வழிபடுறாங்க இந்த ஊர் மக்கள். அதுக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குகை மாதிரி போகும். அது வழியாக போனோம் அப்படின்னா வந்து தவம் செய்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். நீங்கள் இந்த குகைக்கு உள்ளே போக போக உங்களோட மனமானது ஆழ்ந்த அமைதிக்கு போகிறத உணரலாம். ஒருவேளை நீங்கள் இந்த குகைக்கு வரதா இருந்தால் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சிங்க, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், குமிஞ்சு தான் வர மாதிரி இருக்கும்.
நீங்கள் இந்த குகைக்கு வந்தீங்கன்னா சும்மா சாமி கும்பிட்டு போவாதீங்க. சிறிது நேரம் ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா வந்து 20 நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு போங்க. தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா வந்து நீங்கள் 1 வருஷத்தில் 10 டைம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து 1 டைம் தியானம் பண்ணிங்கன்னா 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நன்றிகள். இந்த குகையோட கூகுள் மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருஷத்தில் இது மாதிரி குகைக்கு ஒரு முறையாக சென்று வாருங்கள். நன்றிகள்.